நாள் இந்த பெண்கள் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 12 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது என்ற வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இஸ்லாமிய சமுதாயத்தவருக்கு மத்தியில் புரட்சிகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். புரட்சினால் சண்டை சச்சரவு இல்லை, கொள்கை புரட்சி, குணாதிசயங்களில் புரட்சி, அறிவு ஆற்றலில் புரட்சி. அப்போ இது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வேண்டும். கல்வியை எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு சமுதாய மக்கள் கற்கின்றார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால் அந்த சமுதாயம் ஒரு விழிப்புணர்வு கொண்ட சமுதாயமாக மாறும், கொள்கை புரட்சிகள் ஏற்படும், அறிவு ஆற்றலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான பாடசாலைகளை அதிலும் குறிப்பாக பெண்களுக்கென்று ஆரம்பித்து ஒரு சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, இங்கே போடப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நாசப்படுத்தி விடாது, அதை நீங்கள் உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள். இந்த கட்டுப்பாடுகள் அவர்களை ஒரு சீரிய நல்ல குணாதிசயங்களை கொண்ட பிள்ளைகளாக தான் மாற்றுமே தவிர அவங்கள வேறு தப்பான வழிக்கு நிச்சயமாக கொண்டு போய்விடாது. அதனால் அவங்க போட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு விதிகளுக்கு நீங்களும் செவிமடுத்து பிள்ளைகள் உங்களிடத்தில் முறையிடும் போது அவர்களுடைய மனம் நோகாத நிலையில் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த குழப்பமும் வராது. அதனால் இவங்க மதரசாவில் போட்டிருக்கக்கூடிய ஒழுக்க ரீதியிலான கட்டுப்பாடுகள் இவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, காதிதாத்து கேட்டுக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு எல்லா வழிகளிலும் நீங்கள் நீங்கள் உறுதுணையாக நில்லுங்கள் என்று இந்த பெற்றோர்களிடத்தில் நான் வைத்து கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, கற்றதை கற்பிப்போம் என்ற ஒரு சின்ன ஒரு தலைப்பில் உங்களுக்கு முன்னால் நான் சில துளிகளை தெளித்து விட்டு அமர ஆசிக்கின்றேன். இஸ்லாம் கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார், அது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரித்திர நூல்களில் நாம் படிக்கும்போது அந்த சரித்திர ஆசிரியர்கள் எழுதக்கூடிய விஷயம் செய்தி என்ன தெரியுமா? கல்வியை தேடி அறிவை வளர்க்க நாடி பல சமுதாயத்தவர்கள் தங்களுடைய வீடுகளை துறந்து, பிள்ளை பெற்ற குட்டிகளை துறந்து, சுற்றத்தார்களை துறந்து வெளியூருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அதை வந்து யாருமே மறுப்பதற்கில்லை. ஆனாலும் இஸ்லாமிய சமுதாயம் கல்விக்காக வேண்டி புறப்பட்டு சென்ற பயணங்களை நாம் கணக்கில் அடங்காத முறையில் நாம் காணலாம் என்று சரித்திர கிதாபுகளை, நூல்களை, ஆய்வுகளை நாம் படிக்கும் பொழுது இந்த மாதிரியான வாசகங்களை நாம் காண முடிகிறது. அப்போ நீங்களும் இங்கே ஓதக்கூடிய பிள்ளைகள், மாணவிகள், சகோதரிகள் தங்களுடைய குடும்பத்தாரை விட்டு, பெற்றோர்கள் எல்லாம் விட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. வீணுக்கு விளையாட்டுக்காக நீங்கள் வரலை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் படிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ கல்வியை தேடி நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு வர்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் படிச்சிருக்கீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒருவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு வழியில் நடந்தால் அல்லாஹ் என்ன செய்யறானா, சஹல் அல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. எதற்காக வேண்டி வர்றோமா? வீணுக்காக வேண்டிய விளையாட்டுக்காக. வீட்டில் கரைச்சல் தாங்க முடியல, அம்மா வாப்பானால நம்மளால டென்ஷன், பெரிய டென்ஷன், சரி வா ஜாலியாக மதரசாவை கழிச்சுட்டு வரும்னு யாரும் வரல. எதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா படிக்கணும் வேண்டி வர்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கணும், கொஞ்சம் நம்ம அறிவு கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும், சத்திய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் நம்ம படிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறான். அதை நீங்கள் மனசில் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் உங்களுடைய உள்ளத்தில் ஏறிப்போகும். அப்போ உங்களுக்கு மற்ற வகையிலான பராக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் வந்து அமர்வதற்கு அது இடம் கொடுக்காது. அப்போ முதல்ல நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி இந்த கல்வியை கற்கப் போகிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு இதுல ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்துல ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள், ஏராளமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான், நீங்க படிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். அது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு செயல், ஒரு விஷயம் அது. இதை நீங்க மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். நீங்க அடிக்கடி நம்ம கேட்கிற இந்த வார்த்தையை, இந்த ஹதீஸ் நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹைரை நாடி இருக்கிறான். இதை நினைச்சு பாருங்க, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹைரை நாடி இருக்க, நன்மை நாடுகிறான். அப்ப யாருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹைரை நாடுகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, அதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா, அவரை மார்க்க விஷயத்தில் ஞானமுடையவராக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பினர், எவ்வளவு பெரிய நல்ல நசீப் அது. அப்ப நாம படிக்கக்கூடிய பாடங்களை நல்ல உள்வாங்கி படிக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி படிக்கணும். அல்லாஹுக்காக வேண்டி படிக்க தொடங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்முடைய மனசுல உள்வாங்கணும். அப்ப இதையெல்லாம் நாம உள்வாங்கி செயல்படுவோமே ஆனால் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் இங்கே இருந்து இங்கே வெளியாகிடாது, அது நிச்சயமாக வெளியாகாது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான், இங்கே கேட்டுட்டா இந்த பக்கமாக வெளியே போயிடும், அப்படி இல்லை. நாம் உள்வாங்கி படிக்கும்போது இவைகள் எல்லாம் மனசில் கொண்டு வந்து நம்முடைய சுற்றத்தார்களை, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய தாய் தந்தையரை, நம்மை சார்ந்த சகோதர சகோதரிகளை, இவர்களெல்லாம் நாம் விட்டு பிரிந்து வந்து இங்கே இருக்கிறோமே தனியாக. நாம் இந்த மார்க்க கல்வியை படித்த நமக்கு அல்லாஹ் என்ன தர இருக்கிறான், இதையெல்லாம் நீங்க மனசுல கொண்டு வந்து, எத்தனையோ ஆட்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கும்போது அல்லாஹ் நம்மையே தேர்வு செய்தான், நம்மையே அல்லாஹ் சுவாமி கொண்டு போட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஏதோ நன்மையை செய்ய நாடுகிறான். அப்ப இதை நீங்க உள்வாங்கி இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா சகோதரர் சொன்ன மாதிரியான சண்டை சச்சரவுலாம் வராது. சார் அந்த பிள்ளைகளை பேசும், அந்த பிள்ளைகளை இணைச்சு படிக்கக்கூடிய மாணவிகள் சகோதரிகள் தங்களுடைய பெற்றோரிடம் சொல்லணும், என்ன ஏமா நீ கூப்பிட இப்ப வந்து, நான் ஒழுங்கா தான் படிச்சிருக்கேன், நல்லா தான் நிம்மதியாதான் இருக்கிறேன், நீ போட்டு என்னைய போட்டு பராக்காக்க பாக்குறீங்க, அப்படி பேசணும். அப்படி அப்ப நீங்க இதை உள்வாங்கி நீங்க படிக்கணும், அல்லாவிடம் கிடைக்கக்கூடிய நன்மையை மனசு வச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களை மார்க்க விஷயம், எந்த மார்க்கம், சும்மா கதை புக்கா படிக்கிறோம், நாம இங்க வந்து கதை புக்கா படிக்கிறோம், எந்த கதை புக்கும் படிக்கலாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவா நமக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனை படிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு, எப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கான் உங்களுக்கு சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அப்ப அந்த திருக்குர்ஆனிலிருந்து நம்முடைய பாடங்களை படிக்கிறோம். அது மட்டுமல்லாது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நம்ம படிக்கிறோம், அவங்களுடைய வழிகாட்டுதல் நம்ம படிக்கிறோம். அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு வருடமோ அல்லது ரெண்டு வருடங்களோ மூன்று வருடங்களோ இங்கே படித்து வெளியேறக்கூடிய சகோதரிகள் எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி அவங்க வெளியே போறாங்கன்னு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, பெற்றோர்களை நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு பாக்கியசாலிகள். அப்ப இதையெல்லாம் நீங்க உள்வாங்கி படிச்சா நிச்சயமாக நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் இந்த காதல போய் இந்த காதல வெளியே வரவே வராது. அது இது இல்லைன்னு சொல்லி வைங்களேன், ஏய் ஜாலியா போயிட்டு வரும் பரவாயில்ல, ஆறு மாசம் எட்டு மாசம் தானே பொறுத்துக்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்து போயிட்டு வரும் நினைச்சிங்களாக்கும், நீங்க படிக்கிற பாடம் இந்த காதல போய் இந்த காதல வெளியே வந்துடும், இங்க இறங்காது. இங்க இறங்கணும் என்று சொன்னால் நீங்க உள்வாங்கி படிங்க, அல்லாஹுக்காக வேண்டி படிங்க. மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹான நமக்கு கற்றுக் கொடுக்க நாடுகிறான், அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு நல்லதை செய்ய நாடுகிறான். நடக்காதா சில சமயங்களில் இப்படி அப்படி சில பிள்ளைங்க இருக்கும், நிச்சயமா அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் கூட அப்படி இருந்த பிள்ளைகளே கூட சில ராங் ரூட்ல போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கும், அப்படி இருந்த பிள்ளைகள் கூட இந்த அடிக்க அடைந்த அம்மி நகர் சொல்லுவாங்க, சில சமயங்கள்ல அப்படி இருந்த சில பிள்ளைகள் கூட தொடராக நடத்தப்படுகின்ற பாடங்களின் மூலமாக அதை உள்வாங்கி அவங்களுடைய மனசுல இறக்கியதனால் அவங்க போக இருந்த வழியை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய நிகழ்வு நிறைய நடந்திருக்கிறது. ஒப்புதல் நான் சொல்றேன். அப்ப அன்பாந்த சகோதர சகோதரியரே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை தேர்வு செய்திருக்கிறான், நமக்கு நன்மையை நாடுவதற்காக எல்லாம் நம்மை தேர்வு செய்திருக்கா என்ற எண்ணத்தில் நீங்க படிங்க, படிச்சுட்டு நீங்க சும்மா இருக்காது. இஸ்லாமிய
மார்க்க வந்து இந்த கல்வி தேடலுக்காக வேண்டி பெரிய ஒரு பிரயாசத்தையும் செய்திருக்கிறது, நிறைய முயற்சியை செய்திருக்கு இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய சரித்திரத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள் நீங்கள் படித்து பாருங்க, கல்விக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும் போதெல்லாம் நாம் ஏதாவது ஒரு பிரசங்கங்களை நாம் எடுக்கணும்னு சொன்னோம்னா பல கிரந்தங்களை பரட்ட வேண்டியிருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இலகுவான முறையில் அற்புதமான ஆர்டிக்கல் கட்டுரைகள் எல்லாம் இன்றைக்கு இன்டர்நெட்டில் வச்சு போட்டாங்க. அது குறிப்பாக அரபி மொழியில் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சகோதரர், கத்தரில் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஹிந்து சகோதரர் வந்திருந்தார். அவர் எங்கே வேலை செய்கிறார், அமெரிக்காவில் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், இன்ஜினியர், ஏறத்தாழ மாதத்துக்கு ஒரு 2-2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறார், ஒரு ஹிந்து சகோதரர். அவர் சொன்னார் பாருங்கள் விஷயம், நாமெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அதாவது இன்டர்நெட் என்ற இந்த இணையதளம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி உண்டாக்கப்பட்டது. ஆனால் அந்த இன்டர்நெட்டை, இந்த இணையதளத்தை மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி உபயோகித்தவர்கள் முஸ்லீம்கள் மாத்திரமே, இஸ்லாமியர்கள் தான் இன்டர்நெட் இந்த இணையதளங்களை மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி. அந்த ஆள் சொல்கிறார், அவங்க எழுதக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷில் நான் பார்க்குறேன், அரபி மொழி கொஞ்சம் அவருக்கு தெரியாது பார்க்குறேன், பல மொழி தமிழில் பார்க்குறேன், ஆனால் இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களை இந்த இணையதளத்தில் ஏராளமாக வைத்து விட்டார்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒரு ஆயுதத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரியான இணையதளங்களில் போய் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தேடுங்க, படிங்க, உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம். ரொம்ப இலகுவாக படிக்கலாம், இலகுவாக உங்களுடைய அறிவு ஞானங்கள் நீங்கள் சேகரம் பண்ணிக்கிட்டே போகலாம், வளர்ச்சியை வளர்த்து கொண்டே போகலாம். அப்போ அதில் நான் ஒரு இதை பார்க்கும்போது, சஃபரு ஃபி தலபில் இல்மின்னு சொல்லி ஒன்று அடித்தேன் அரபியில், அர்ரஹலாத்துல் இல்மியாங்கிற ஒன்று ஒரு டாப்பிக்கை போட்டு அடித்தேன். படித்த உண்மையிலே வந்து மனம் பதறுகிறது சகோதரர். நாம் என்ன செஞ்சுருக்கோம், நாம் என்ன செஞ்சு போட்டோம் அந்த இஸ்லாம் இந்த கல்விக்காக வேண்டி. அந்த அளவுக்கு நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த கல்வியை தேடுவதற்காக வேண்டி, கல்வியை நமக்கு தருவதற்காக வேண்டி பட்ட பாடுகளில் ஒரு 0.5% கூட நம்ம செஞ்சுக்க மாட்டோம். நீ யோசித்து பாருங்க, எவ்வளவுக்கு ஒரு அறிவியல் வந்து மேல் உச்சக்கட்டத்துக்கு கூடிய இந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா விஷயங்களும் அப்படி நம்முடைய கை விரலில் கை உள்ளக வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் உலகமே இப்போ நம்ம கை உள்ளக. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்ந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, அல்லாஹு அக்பர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. வெறும் ரொட்டியும் தண்ணியை தொட்டு கொண்டு 6 மாதங்கள் கழித்திருக்கிறார்கள் இமாம் ஜஹபி அவர்கள். ஒவ்வொருவரும் பல ஊர்களுக்கு பயணப்பட்டு போகிறார்கள், பயணப்பட்டு போனாங்க, பயணப்பட்டு கூஃபா போனாங்க, ஈராக் போனாங்க, ஒரே ஆளு பஸ்ரா போறாரு, எகிப்துக்கு போறாரு, அல் ஜசாயிருக்கு போறாரு, 6 வருஷங்கள் 7 வருஷங்கள் இந்த நாடுகளை சுற்றி இருக்கிறார். எதுக்காக வேண்டி, பொழைப்புக்காக வேண்டி அல்ல, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்க ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி, மக்களுக்கு அவைகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முன்னால் அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாட்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் பதறுகிறது சகோதரர்கள், சகோதரியர். அப்படியாக ஒரு பெரிய தியாகம் செய்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஏன் செஞ்சாங்கன்னா, மார்க்கம் அவர்களுக்கு அப்படி போதித்திருக்கிறது, ஆசைப்பட்டாங்க. நம்மால் ஒரு சமுதாயம், அவங்க சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களால் இயன்ற அளவு எல்லாம் ரொம்ப முயற்சிகள் செய்து பல விஷயங்களை தியாகங்கள் செய்து நமக்கெல்லாம் அப்படியே இன்னைக்கு ஒன்று சேர்த்து கையில் கொடுத்துருக்குறாங்க. நாம் அவங்க எழுதின நூல்களை வச்சு தான் இஸ்லாத்திற்கு மக்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு அவங்களுக்கு முன்னால் அந்த அறிஞர் பெருமக்கள் சேகரம் செய்து கொடுத்த நூல்களை வைத்து தான் நாம் அதற்கு மேலாக ஆடு பண்ணி சில விஷயங்களை சேர்த்து நமக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை நான் சொல்லி மூல ஆதாரமாக நாம் என்ன பேசுகிறோம், நான் சொல்கிறேன், யாருமே சொல்கிறதில்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த பொன்மொழி இந்த சஹீஹுல் புகாரிலே இருக்கிறது, இந்த சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது, சுனன் திருமதியிலே இருக்கிறது, சுனன் நஸ்ஈயிலே இருக்கிறது, சஹீஹ் இப்னு ஹுசைமாவில் இருக்கிறது, சுனன் தாரமியில் இருக்கிறது என்று சொல்லி யாரை நாம் மேற்கோள் காட்டுறோம்,
அந்த அறிஞர் பெருமக்கள் நம்ம மேற்கோள் காட்டி அவங்கள பேரை சொல்லுபடுறதெல்லாம் ரஹமத்துல்லாஹி அலைன்னு சொல்லி இன்றைக்கு வரை நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கோம். சதக்கா ஜாரியா, அவ்வளவுதான். சதக்கா ஜாரியா மக்களுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியத்தை நமக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. நாம இன்றைக்கு அவங்களுக்காக வேண்டி ரலியல்லாஹு அன்ஹும் ரஹிமஹுல்லாஹ் ரஹமத்துல்லாஹி அலைன்னு நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் இருக்கிற சகோதரர்களே, அப்ப நாம படிக்கக்கூடிய கல்வியை நல்ல தரத்தோடு படிக்கணும், உள்வாங்கி படிக்கணும். உள்வாங்கி படித்தா மனசில் நிற்கும். நான் சொல்ற உண்மை இது. கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய நீயத்து, நம்முடைய எண்ணங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி பயன் தராது. அந்த கல்வி நெஞ்ச நிச்சயமாக நிற்காது. அது இந்த காலத்தில் இந்த காலம் ஓடி ஒரே ஓட்டமாக. அப்போ நாம் அதை இவைகளை எல்லாம் உள்வாங்கி இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கல்வியை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன பலாபலன் கிடைக்கிறது. நாம் இறந்து போயிடுவோம், நாம் இறந்துடுவோம். இன்றைக்கு நாளைக்கு 10 வருஷம் கழிச்சா 15 வருஷம் கழிச்சு இறந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் கற்ற கல்வியினால் விட்டு சென்ற அடிச்சுவடுகள் அழியாது. யாராவது பார்ப்பாங்க, நீங்கள் படித்த பாடங்கள் மூலமாக நீங்கள் விட்டு சென்ற சில சுவடுகளை பார்ப்பார்கள். யாரப்பா எழுதியது, யாரப்பா இதை சொன்னது, யார் பேசியது. மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய மாட்டாங்களா, மாற்றங்கள் ஏற்படாதா, நிச்சயமாக ஏற்படும். அப்போ அந்த பாடங்களை நீங்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நல்ல உள்வாங்கி நீங்கள் படிங்க. இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அவ்வாறு படித்த பாடங்களை நாம் என்ன செய்யணும், மூடி வச்சிடக்கூடாது. நாம் படித்த பாடங்கள் இருக்குது இல்லையா, அதை நிச்சயமாக நம்ம மனசில் போட்டு பூட்டி வச்சிடக்கூடாது. நமக்கு மார்க்கம் வந்து படித்த கல்விகளை நாம் என்ன செய்யணும், பிற மக்களுக்கு நாம் படித்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஹதீஸ் கிதாப் நீங்கள் எடுத்து பாருங்கம்மா, அதாவது எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒன்றை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு ஹதீஸ் கிதாப் எடுத்து பாருங்கள், அதில் கிதாபுல் இல்மு என்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு நூல் இல்லாமல் இருக்கிறதா? எல்லா ஹதீஸ் கிதாபையும் எடுத்து பாருங்கள், எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலையும் கிதாபுல் இல்மு என்று ஒரு பாடத்தை போடாமல் எந்த அறிஞரும் இருக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் அவங்களுடைய விளக்கங்கள் மாறுபட்டு இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க, சில பேர் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானம் விளங்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்கங்களை விளங்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில பேருக்கு வந்து எழுது நிறைய கொடுத்துருப்போம், நம்மளே ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய விளக்கங்களை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறான். அப்படி வாரி வழங்கியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய கிரந்தங்கள் குறிப்பாக நீங்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிரந்தமாகிய சஹீஹுல் புகாரி எடுத்து பாருங்க. சஹீஹுல் புகாரி எல்லாத்துக்கும் தெரியும், அஸ்ஸஹுல் குதுப் இபாத கிதாபில்லா சஹீஹுல் புகாரி வ முஸ்லிம் என்று முஹத்தீஸ்கள் எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய வேதங்களுக்கு பின்னால சரியான ஒரு நூல்னு சொல்லி சொன்னா சஹீஹ் புகாரியும் சஹீஹ் முஸ்லிம் என்று எழுதியிருக்காங்க. அப்ப அந்த சஹீஹுல் புகாரி இமாம் புகாரியை பத்தி என்ன எழுதுவாங்கன்னு சொன்னா ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹின்னு சொல்லி போடுவாங்க. அவரை பாராட்டி பேசுவாங்க, அவர் பட்ட பாடு. எங்கே பிறந்தார் அவர், ரஷ்யாவில் பிறந்தார் அவர். எங்கே பிறந்தார் அவர், ரஷ்யாவில் பிறந்தாருமா. புகாராங்கிறது ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் இருக்குது ஒரு ஊர். அங்கே பிறந்தவர் வந்து மக்காவுக்கு வந்து மதினாவுக்கு வந்து உட்கார்ந்து பல வருடங்கள் இரவு விழித்திருந்து மெழுகுவர்த்தியில் அல்லது சின்ன சின்ன விளக்குகளில் ஹதீஸை உண்டு சேரமணி பல ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று தியாகம் பண்ணி அவர் இந்த சஹீஹ் புகாரி சேகரம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்போ அவரை பற்றி உலமா பெருமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி, புகாரியுடைய கெட்டிக்காரத்தனம், அவருடைய விளங்கும் தன்மை இருக்கிறது, அவர் எப்படி விளங்குறாரு, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை அவருக்கு இருக்கிறது. அதை எதில் பார்க்குறோம் என்று சொன்னால் அவர் ஹதீஸ்களுக்கு போட்டிருக்கக்கூடிய தர்ஜுமாக்கு, தராஜும்னு சொன்னால் உன்வான் தலைப்பு, அவர் தலைப்புகள் போட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்புகளிலே புகாரி எப்படிப்பட்டவர் என்பது தெரிகிறது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய நூலில் சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் இல்ம் என்று ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். மற்றவர்கள் கூறாத விஷயங்களை எல்லாம், மற்ற அறிஞர் பெருமக்களுக்கு வராத யோசனைகளை எல்லாம்
இந்த கிதாபுல் இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறார்? யாருக்கு கொடுத்துருக்கார் தெரியுமா? யாரெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 43 தலைப்புகள் போட்டிருக்கிறார். மற்ற கிதாபுல் இல்ம் மற்ற ஹதீஸ் கேவலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சாட்டா முடிச்சிருவாங்க. கல்வியுடைய சிறப்பு, கல்விக்காக வேண்டி பிரயாணப்பட்டு போறது, இப்படி ஒரு 2-3 தலைப்புல முடிச்சிருவாங்க. ஆனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்களே, அதான் நம்மளால யோசிக்க முடியல. அதுல இப்ப தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு அதிலும் கல்விகளை கற்றுக் கொடுக்க புறப்படுகிறார்களே, அவர்களிடம் ஏற்படக்கூடிய சில மாற்றமான காரியங்களை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்கெல்லாம் புரியும்படியாக விளங்கும்படியாக ஒரு அழகான சில அழகான டாபிக் தலைங்கிறதை போட்டிருக்கிறார். சொல்ல போனால் அந்த 43 தலைப்புகளையும் அந்த 43 தலைப்புகளுக்கு கீழாக அவர்கள் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் சொல்லணும்னு சொன்னால் 2-3 நாள் ஆகும். குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லி மாத்திரம் முடிக்கிறேன். சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்க படிச்சிருக்கீங்கம்மா? படிச்சது கொஞ்சம் போல தான். எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? இல்ல, வழிகாட்டி விடுறோம் அவ்வளவுதான். எங்களுக்கு அப்படிதான் சொல்லி விட்டாங்க. நாங்கள் 7 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் படிச்சுட்டு வெளியே வரும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வழிகாட்டி விடுறவங்களுக்குன்னு சொன்னாங்க. அதை மாதிரி உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டி விடுறோம். நீங்கள் உங்களுடைய கல்வியை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் கல்வியை பெருக்கின கல்வியை என்ன செய்யுங்க, பிற மக்களுக்கு நீங்கள் படித்து கொடுக்க போறீங்க. படித்து கொடுப்பது கடமை. அந்த சஹீஹ் புகாரில் இமாம் புகாரி போட்ட தலைப்பு ஒன்று இருக்குது. என்ன தலைப்பு தெரியுமா? மசலி வ மசலு மா பஅஸனி அல்லாஹு மின் ஹிக்மத்தி வல் இல்மி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹதீஸை போடுறார். அது என்ன ஹதீஸ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஹதீஸில் கல்வியை பற்றி, கல்வியை படிக்கக்கூட மக்களை 3 வகையாக ரசூலை பிரித்து சொல்கிறாங்க. ஒரு பேர் இருக்கிறாங்க கல்வியை கற்றுக்கொள்வாங்க, கல்வியை கட்ட கல்வியாக அப்படியே உள்ளே போட்டு பூட்டி அல்ஹம்துலில்லாஹ் நாம் படித்து எனக்கு மட்டும் போதும் விட்டுருவாங்க. சில பேர் இருக்கிறாங்க கல்வியை கற்றுக்கொள்வாங்க, ஆனால் கல்வியை கற்ற கல்விப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கொள்ளுவாங்க, அதுலேருந்து அவங்க பயனடைஞ்ச மாதிரி இருக்காது, ஆனால் பிற மக்களுக்கு பயனடைய வச்சுருப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க படித்தும் புண்ணியம் இல்லை, கற்றுக் கொடுத்தும் புண்ணியம் இல்லை, எதுவுமே புண்ணியம் இல்லாத ஆட்கள். இப்படிப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையான பூமிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு அதை ஒரு பாடமாக போட்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? படித்த கல்வியை வந்து அப்படியே நம்ம உள்ளே போட்டு பூட்டி வச்சிடறதா? அந்த மாதிரியான பூமியாக நாம் இருக்கணுமா? இல்லை, நம்முடைய வேலை நாமும் பயன்பெற வேண்டும். மழை பெய்யுது, பூமி அந்த தண்ணியை குடிக்குது, தண்ணியை குடித்ததுக்கு பின்னால் பூமியை தோண்டினா குடம் குடமாக தாங்கிற தண்ணி அழுறானுவோ, அதை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க மக்கள், அதை வச்சு கால்நடைகள் குடிக்கின்றன. இப்படி பலவாறான மக்களுக்கு அந்த தண்ணி பயன்படுகிற மாதிரி நாம் படித்த கல்வியை நாம் அதை வச்சு பயன்பெறணும். நாம் பயன்பெறணும். அந்த கல்வி சொன்ன அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எடுத்து நடக்க வேண்டும். இல்மு வேண்டும், இல்முக்கு அடுத்த கட்டத்தில் அமல் நிச்சயமாக நம்மகிட்ட வேண்டும். அது மிக அவசியம். கல்வி கட்டது மட்டுமல்லாமல் வாய்க்கிலேயே பேசுவோனமா, அமல் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா போச்சு, அதில் எந்த விதமான பலாபலனும் கிடையாது. அதனால நாம கற்கக்கூடிய கல்விகளை என்ன செய்யணும், நல்ல கசடர கற்கணும். அதற்கு பின்னால் என்ன செய்யணும், நிற்க அதற்கு தகன்னு சொன்னா வள்ளுவேன். அந்த மாதிரி நாம கல்வியை படித்தோம்னு சொன்னா அந்த கல்வியை படி என்ன நம்ம படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும், அமல்படுத்தி காட்டணுங்கிற ஒரு ஒரு ஊக்கம், ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்துல வரலாம். அப்படிப்பட்ட கல்வியை கற்றவர்களாக நாம இருக்கணும். நாம கல்வியை மற்ற பிற மக்களுக்கு நாம படித்து கொடுக்கும் போது பலவாறான மக்களை சந்திப்போமா. இந்த புகாரி ரஹமத்துல்லாஹி அவங்க எந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு தூர நோக்கோடு அந்த தலைப்புகளை போட்டுக்கான்னு பாருங்களேன். நாம சந்திக்க போறோம் பொதுமக்களை, வெளி உலகத்தை நாம போக போறோம். வெளி உலகத்துக்கு போகும்போது பலவாறான மக்களை நாம சந்திப்போம். ஒரு ஆள் ரொம்ப சாதுவாக வருவார், சாதுவாக வந்து நம்ம இடத்த கேள்வி கேட்பார், சாதுவாக வந்து கேட்பாருமா, நம்மளும் சந்தோஷம், ஆஹா நம்மளை தேடி வந்துட்டாருன்னு சொல்லி அழகா பதில் சொல்லுவோம். ஒரு ஆள் வருவாரு கட்டா புட்டா தட்டா புடான்னு வருவான், கேள்வியே பயங்கரமா இருக்கும். போடா என்ன மனுஷன் பேசுற, கேள்வி ஒழுங்கா கேட்க தெரியல, கட்டா புடான்னு பேசுற,
இப்படி சொல்லி அவன் தட்டி கழிச்சிடறா? இல்லை, அதுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கல. சகோதரர்களே, இஸ்லாம் இடம் கொடுக்கவில்லை. புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்துக்கு எவர் வரக்கூடியவர், கற்றுக்கொள்ள வரக்கூடியவர், அவர் எந்த நிலையில் வந்தாலும் கற்ற நீ அவருக்கு விஷயங்களை கற்றுக்கொடு, இப்படிதான் இஸ்லாம் சொல்லு. அப்படித்தான் மக்களுக்கு புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போதிக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சும்மா அவர் இஷ்டத்துக்கு சொல்லல, ஒரு ஹதீஸ் இமாம் இப்னு தாலபாங்கிற சஹாபியுடைய ஹதீஸ் போட்டிருக்கிறார். அந்த ஹதீஸ் ஆரம்பத்தை எப்படி வருது தெரியுமா? அவர் வர்றாரு, அந்த இமாம் இப்னு தாலபா பனி பக்ரை சேர்ந்தவர், ஒட்டகத்தை கட்டுறாரு, உள்ள போறாரு. உள்ள போய், அப்பா இங்க முகம்மதுனா யாருப்பா இது அப்படின்னு கேட்க, கேள்வி பாருங்க. போன உடனே உள்ள போன உடனே முகம்மது யாரு? சஹாபாக்கு அண்ணா உட்கார்ந்துட்டு பாருங்க, வெள்ள வெளியேனு அவர் தான் முகம்மது. நேரா போய் எபின் அப்துல் முத்தலிப், அவர் அந்த போன வேகத்தை பாருங்க. கிராமவாசிகள் போனாலே வந்து அவங்களுடைய வார்த்தைகளில் கடுமை இருக்கும். சஹாபாக்கள் ஆசைப்படுவாங்களாம். எதுக்கு ஆசைப்படுவாங்க தெரியுமா? எதையாவது உன்னை கேட்குன்னு நினைப்பாங்க. கேட்பதற்கு பயம். யாராவது கிராமவாசி ஆராபி வரமாட்டாரா, ஏதாவது கேள்வி கேட்க மாட்டாரா, நாம நினைக்கிற விஷயங்களை இவங்க கேட்டுற மாட்டாரா, யாருக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காதுன்னு சொல்லி சஹாபாக்கள் ஆசைப்படுவாங்களாம். வந்துட்டாரு அவர் சரியான ஆசாமின்னு சொல்லி சாபாக்கெல்லாம் அண்ணா உட்காந்துக்கிறப்ப சாஞ்சி வெள்ள வெளியேனு அவர் தாயை முகமது பத்தி விட்டான். போங்க மாண்டா, உள்ள போனான். எப்படி அப்துல் முத்தலீப், முத்தலீபுடைய மகனே அப்துல் முத்தலீப் தான் அவங்க பாட்டனார் பேரு. அப்துல்லா தான் வாப்பா பேரு. அரபிக்கிட்ட பழக்கம் உண்டு, இந்த பாட்டனார் பேர் சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. அப்ப அப்துல் முத்தலீபுடைய மகனே, நான் உன்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட கேள்வி எப்படி கேட்பேன் தெரியுமா? முஷத்தித், நான் உங்களுடைய கேள்விய சாதாரணமான சும்மா நளினமான கேட்க மாட்டேன், கடுமையான சொற்களை உங்களை கேட்க போறேன் அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களை உணர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏ ஆளை பத்து இவன் சரிபட்டு வரமாட்டார் இவன் இப்ப சொல்லல, என்னையா கேள்வி கேட்கணும்? சல்மா பதாலக்க, சுபஹானல்லாஹ், அவன் சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மா பதாலக்க, உன் மனசுல என்னதான் வர அதெல்லாம் கேளு. அதையும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ கோவப்படக்கூடாதுங்கிற இதையும் சொல்லி போட்டு சொல்றாரு. என்ன பிடிச்சாரா, குற்றம் பிடிச்சாரா, கோவப்படுறாரா என் மேல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் சொல்றாங்க, சல்மா பதாலக்க, உனக்கு என்ன கேள்வி எதுவும் கேளையா? அவன் கேள்வி ஒண்ணு ஒன்னா கேட்கிறாரு. அல்ல உங்களை தான் அனுப்புனானா? எல்லாருக்கும் ரசூலாக இப்படி தொழுவை பத்தி கேட்கிறாரு, நோன்பு பத்தி கேட்கிறார், ஹஜ்ஜை பத்தி கேட்கிறார், எல்லாத்தையும் கடுமையான சொற்கள் கேட்கிறாரு. கேட்டு போட்டு கடைசியில நீ எதை கொண்டு வந்தீங்களோ, எதை மக்களுக்கு நீங்க வந்து எத்தி வைக்கிறீர்களோ, எந்த வேதத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதை நான் ஈமான் கொண்டு விட்டேன். எனக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. எப்படி சொல்றாங்க பார்த்தாது, அந்த மனிதர் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசிப்பார். கடுமையாக நடந்திருந்தால் போச்சு. நம்ம எதற்காக வேண்டி இந்த பிரச்சாரங்கள் செய்கின்றோம்? அந்த பிரச்சாரத்தினுடைய பலாபலனே போச்சு. அப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் கடுமையை காட்டாம ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான முறையில் அவர்கிட்ட அவருக்கு அவருடைய மனசை ஈர்க்கிற மாதிரி வேலை செஞ்ச உடனே நான் ஈமான் கொண்டு விட்டேன், எனக்கு பின்னால் என் குடும்பத்தார் நிறைய பேர் இருக்கிறான். எப்படி பாருங்க, தான் மட்டும் இல்லை, நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவன், என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு என்னுடைய குடும்பத்தாக நிறைய பேர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு போறார். அப்ப அன்பாந்த சகோதரிகளை, இதை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் இல்மில் இந்த மாதிரியான டாபிக், ஏதாவது கேள்வி கேட்டு வரக்கூடியவர் சாதாரணமான ஆளாக இருக்கலாம், சாதாரணமாக பதில் சொல்ல வேண்டியதுதான். கடுமையாக வந்தால் என்ன செய்யறது, அடித்து விரட்டுகிறதா? இஸ்லாம் அப்படியே சொல்லி கொடுக்குறது நமக்கு வந்து இல்லை. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் போட்ட கட்டளை யாருக்கு? மூசா நபிக்கும் ஹாரூன் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு போட்ட கட்டளை. நீங்கள் போகிற ஆள் கடுமையான ஆள், அவன் ஃபிரௌன். எப்படி சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்க அவங்கிட்ட நம்ம மிருதுவான எளிமையான பேச்சுக்களை பேசுங்க, கடாபுடான்னு பேசிடாதீங்க. கடாபுடான் கரடு முடான் ரெண்டா போச்சுமா? இல்லாமே உலவு குந்த ஃபல்லன் ஜலீவல் கல்வி லன் ஃபம்பு மின் ஹவுலிக்க ஃபபிம ரஹ்மதி மின் அல்லாஹி லிந்த லஹும். அல்லாஹ் சொல்றான் பாடம் பாடம், கல்வியை கற்றிருக்கக்கூடியவருக்கு மசியில் பணிவு வரணுமா? உண்மையில் கல்வியை கற்க 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 பணிவுதான் வர வேண்டுமே தவிர, தன்னை விட்டால் வேற யாருக்கும் எல்லாம் முட்டாள். நான் ஒரு ஆள் தான் அறிஞ்சேன்,
அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தை இஸ்திக்பார், தக்கப்பூர், கிபுர். கிபுர் வேற, தக்கப்பூர் வேற, இஸ்திக்பார் வேற. இந்த மூன்று சைத்தானிய குணங்கள் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. எப்பொழுதுமே நம்மள்ட்ட மென்மை இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள்ல நளினம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள் நம்முடைய எதிராளியை கவர்ந்து இழுக்கக்கூடிய முறையில் இருக்க வேண்டும். சகோதர சகோதரியரை படித்த உடனே பெருமா, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், மற்றவெல்லாம் முட்டாள் அப்படிங்கிற நினைக்க கூடாது. நாம யார்கிட்ட பேசினாலும் சரி, அவன் கரடு முரடனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்றான், இங்க வந்தோம் கடுமையான சித்தம் உடையவராக கடுகடுப்பாளராக இருந்திருந்தால் உண்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வேறொரு பார்ட்டியின் பக்கம் சரிந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அந்த லீன் அல்லாஹ் போட்ட கட்டளை மூசாவுக்கும் ஹாரூனுக்கும், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, எந்த ஒரு நிலைமையில ஒருவன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையை ஒரு கேட்கக்கூடிய ஒருவன் வந்தாலும் சரி, அவனிடத்துல உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தலையாய பண்பு குணம் என்னவென்று சொன்னால், லீன் கௌலன் லையினன், மென்மையாக பேச பழகிக் கொள்ளுங்கள். மென்மை என்பதற்கு மக்களை ஈர்க்கக்கூடியது. அன்பா இந்த சகோதர சகோதரிகளே, ஹதீஸ் நாம படிக்கிறான், முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்ஸலமியுடைய ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது. அந்த மனிதர் என்ன சொன்னாரு, அந்த சஹாபி வந்து பள்ளியில நிக்கிறாரு, பக்கத்துல உள்ளவர் தும்முறார், தும்மல் வந்து போச்சு. அவன் பழைய வழக்க பழக்கப்படி இரஹமுக்குமுல்லான்னு சொல்லி போட்டார் தொழுகை நிற்கும் போது. அப்ப தொழுகையில பேசக்கூடாதுங்கிற தடை வந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கா வேண்டி பணிஞ்சு நிக்கணுங்கிற தடை ஆயத்தி இறங்கிறது. கூமுலில்லாஹி காணித்தின் சட்டம் போட்டான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா. அது அவருக்கு தெரியல, எப்பொழுது உள்ள பழக்கம் போடி அவர் இரஹமுக்குமுல்லான்னு சொல்லி போட்டார். வேற தப்பான வார்த்தையில ஒன்று சொல்லல, எல்லாரும் அப்படி முறைச்சு பார்த்தாங்க. எனக்கு கடுமையான கோபம் வந்து போச்சு, இருந்தாலும் பொறுத்துக்கிட்ட சக்கத்து அமைதியா இருந்துட்டேன். அப்ப இவங்க இப்படி நடந்துகிட்டாங்க, தொழுக முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரப்பாது ஓதிட்டு முன்ன பேசிப்பட தொழுகும் போது பேசிப்பட சத்தம் போடல, அவர் கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, அம்மா இது தொழுகம்மா, இந்த சலாத்த அனுப்பப்பட்ட ஒரு தாய், அவங்க பெரிய தாய், தங்களுடைய சொல்லுக்கு செயலுக்கு ஒன்றுபட்ட ஒரு தாய். அப்ப அந்த தாய் என்ன சொன்னாங்க, தொழுகமா, தொழுகையில மக்கள் மத்திய பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது. அவர் தப்பான ஒரு வார்த்தையை அவர் பேசல, இரஹமுக்கு உள்ளான துவா தான் செஞ்சாரு. ஆனா அவருக்கு படித்து கொடுக்கக்கூடிய அந்த பண்பை பாருங்க சகோதரிகளே. அம்மா அப்படிலாம் இந்த தொழுகையில வேற எதுவும் பேசக்கூடாதுமா, இந்த தொழுகை என்பது தஸ்பீஹி தக்பீர் திக்ருல்லா. அவர் உடனே இந்த சஹாபா பெருமக்கள் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கையும் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, வல்லாஹி பி அபி வ உம்மி, என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனையும் அவருக்கு சமர்ப்பணம் சொல்லி போட்டு சொன்னாரு, வாழ்க்கையில என்ன அழகான முறையில என்ன திருத்திட்டாரு அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய முன்மாதிரியே நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப நம்முடைய கடமை எந்த சமயத்தில் எப்படி வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் வந்தாலும் சரி, ஏய் என்ன நின்றுகிட்டு கேட்கிற கேள்வி ஆச்சரியப்படுத்த கேட்கறான், உஸ்தாஸ் அஜித் உட்கார்ந்துருப்பாரா, அஜித் நான் இப்படி வந்தேன் எனக்கு ஒது முறிஞ்சு போச்சு இல்லையான்னு சொல்லுங்க, ஓய் கீழே உட்காந்து மரியாதை கேள்வியா, இல்ல மார்க்கம் அப்படி சொல்லல, மார்க்கம் நமக்கு அப்படி படிச்சு கொடுக்கல. மார்க்கம் என்ன படிச்சு கொடுக்குது, ஒருவர் நின்ற நிலையிலேயே நிக்கிறாரு, நம்ம ஊர்ல மரியாதை பார்ப்போமா இல்லையா, பாறேன் எவ்வளவு மரியாதை கட்டவனா இருக்கான், கேள்வி கேட்கறான், உட்காராம நின்றுகிட்டே கேட்கறான், நின்றுகிட்டு கேட்டா என்ன, கார்ல போவான் ஒருத்தன், நீ நடந்து போயிட்டு இருப்ப, அசரத் மதனி ஒரு விஷயம் அப்படி சந்தேகம் வந்து போச்சு, ஓய் காரை விட்டு கீழே இறங்கிய கேள்வி கேள்வி அப்புறம் சொல்லுமா, நாம அதுக்கும் வழி கொடுக்கறோமா புகாரி அமுத்துல்லாலி அவர்கள், அதற்கு அதிசயம் போடுறாரு அவர் வந்து, நடந்துகிட்டே கேட்டாலும் சரி, நின்று கொண்டே கேட்டாலும் சரி, வாகனத்தில் அமர்ந்தவர் நிலையில கேட்டாலும் சரி, நீ உன்னுடைய கடமை என்ன தெரியுமா, அவன் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதிலை சொல்லிட்டு போகலாம். எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு படிச்சு கொடுக்குறான் நமக்கு,
நம்மளுக்கு எப்படி படிக்கணுங்கிற இத பல பாடங்கள் போட்டு சொல்றது. அந்த பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கிதாபுல் புகாரியில கிதாபுல் இல்முங்கிற அந்த நூலை, மூணாவது நூல், முதல்ல கிதாபுல் பதுல் வஹி, அடுத்தாப்புல கிதாபுல் ஈமான், அதுக்கடுத்து கிதாபுல் இல்ம், அதுல படிச்சு பாருங்க. அவ்வளவு அழகான டாபிக்களை போட்டு நமக்கு எல்லாம் வழிநடத்துறாங்கன்னு சொன்னா, அன்பாந்த சகோதர சகோதரிகளே, நாமக்கு கடமை இருக்கிறது. நாம படிச்ச கல்வியை நாம மூடி வச்சிடக்கூடாது. நாம இயன்ற அளவுக்கு மற்ற மக்களுக்கு நாம எத்தி வைக்க ஆசைப்படணும். அதனால நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. அவங்க செய்யக்கூடிய நன்மைகள், அவங்க செய்யக்கூடிய அமல்கள் இருந்தெல்லாம் பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்பான். ஒரு ஆள் வந்து நம்மளுடைய பேச்சின் காரணமாக அகீதா சரி பண்ணியிருப்போம், அவர் ஒரு மோசமான கொள்கைக்கு சொந்தக்காரனா இருந்திருப்பான். நம்மளுடைய பேச்சின் காரணமாக, நம்முடைய அழைப்பு பணியின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல ஒரு நேரான வழியை, அந்த ஒளிய ஜோதி அல்லாஹ் போட்டு அவனை அப்புறப்படுத்தியிருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அப்ப அவன் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்து நமக்கு என்ன செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மையை தருவதா நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியாக அன்பாந்த சகோதரர்களே பாருங்க, ஒரு சம்பவத்தை படித்தேன், ரொம்ப அழகான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முதியவரை பெரியவரை ஒது செய்யக்கூடிய நிலையில பார்க்கிறாங்க. ஆனால் அவர் ஒது செய்கிறார், எப்படி ஒது செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூத சல்லாசம் படித்து கொடுத்த முறைப்படி அவருடைய ஒது இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, வயசு பெரியவர் மூத்தவர், நம்ம பிள்ளை என்ன செய்வா தெரியுமா, என்னையா 50 வயசு 60 வயசு ஆகி ஒது செய்ய தெரியலன்னு சொல்லி போய் அவன் முடிச்சே போட்டுருவாங்க கதையை. அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணா தெரியுமா, ரெண்டு பேரும் பெரியவங்களே ஏன் அம்மின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நான் ஹசன், என் தம்பி ஹுசேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி, என்னப்பா போட்டி, நீங்க நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும், நாங்க ரெண்டு பேரும் ஒது செய்ய போறோம், இப்போ என் உதவு கரெக்டா இருக்கா அல்லது என் தம்பி செய்யற உதவு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அண்ணன் செய்யறாரு உதவு முடிச்சாச்சு, தம்பி செஞ்சாரு உதவு முடிச்சாச்சு, இப்போ வந்து கேட்குறாங்க, அம்மி எங்கள் ரெண்டு பேரில் உது அழகா யார் செஞ்சா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக செய்யுங்கப்பா, நான் தான்ப்பா தப்பாக செஞ்சுருக்கேன்னு சொன்னார். திருத்தக்கூடிய முறைகள் இப்படித்தான். பாடம் படித்து கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்களே, அல்லாஹ் அதாவது ஹிதாயத்து கொடுக்கணும். ரொம்ப கவனம் சகோதரியரே, ரொம்ப கவனம். உங்களுக்கு நிறைய பெரிய படித்து கொடுப்பது, கல்வி கற்றுக் கொடுப்பது என்பது இருக்கிறத ஒரு பெரிய நன்மை தரக்கூடியது. நீங்கள் மூத்தா போனாலும் நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், யாருக்கும் கிடைக்காது, வேறு யாருக்கும் கிடைக்காது. கல்வி, பயனுள்ள கல்வி அல்லாட கேட்கணுமா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பயனுள்ள கல்வியை நீங்கள் பயன் தரக்கூடிய கல்வி அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுபூ நேரங்களில் இந்த துவாவை இல்மன் நாஃபியாவை தான் கேட்பாங்க. அப்போ அந்த இல்மன் நாஃபியாவை நாம் பெறணும். நாம் படித்த கல்வியை அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி மற்ற மக்களுக்கு நாம் படித்து கொடுக்கணும். யாராக எவர் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எந்த நிலையில் வந்தாலும் சரி, அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மனம் கோணாது. திருப்திகரமான முறையில், அவருக்கு ஏற்ற, அவர் விளங்குகிற முறையில் நாம் அவருக்கு பாடத்தை படித்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நிச்சயமாக சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் பெரிய ஒரு நன்மையை அடைவோம். அல்லாஹ் அவருடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அந்த கைர் நமக்கு உலகத்திலே நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக கியாமத்து நாளிலே கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களை அப்படிப்பட்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.